காமராத்திர வந்து எல்லை பிடித்து கொடுக்குறப்ப பெருந்தன்மையோட மேடு என்ன பள்ளம் வந்து இப்போ நீங்க மாபோசிய வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லை மீட்புல வந்து சென்னை மீட்கிறதுக்கு ஒரு போராடினார் சென்னை மீட்டு அதில் அதுல வந்து நம்ம கொண்டாடுறோம் அவர் வந்து கொச்சைப்படுத்துவது நாம் தமிழ் கட்சி இல்லை முழுக்க முழுக்க அந்த திராவிட இயக்கம் தான் ஆங்க சேர்த்து ரெட்டல் மொட்டை என்ன கூட வாக்கோம் சிறுப்பு விளக்கம் என்ன கூட வாக்கமுன்னு அன்னைக்கு அதிமுக அதிமுகவுக்கு மட்டும் வாக்கல இந்திய கம்யூனிஸ்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு தேமுதிகவும் வாக்கம் மகாராஷ்டிராவில் தமிழக பிரயுத்தம் வேணுங்கிறப்ப ஒரு இனமான ஒரு தமிழர் தமிழ்ச்செல் அவரை ஆதரிக்கலாம் முடிவு பண்ணி அவரை வந்து எங்க மேடைகளில் எங்க மேடையில் நாங்கள் எந்த மேடையாம எந்த மேடையில் ஆதரித்து அவரை வந்து பிரயுத்தப்படுத்தலாம் நம்ம இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பா இதில் ஆதரிச்சோம் பாஜகவை இந்த மண்ணில் நுழைப்பட்டது இன்னைக்கு தாழ்வுன்ற விடமாட்டம் சொல்ற இந்த திராவிட இயக்கங்கள் முதல்ல முதல்ல தூக்கி சம்பந்தே இவங்க தானே வைத்தியராஜான்னு போட்டாலும் பக்கத்தில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் படுது அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணத்தில் திமுக வாக்கு இருக்கா இல்லையா ஆனால் இதே ஜிவி ராதாகிருஷ்ணன் வெளில வச்சு அன்னைக்கு நல்ல கணவு தோக்கடிச்சது இதே திமுக தானே பாசிஸ்டுகள் பாஜக பாசிஸ்டும் பேசிட்டு அங்கே போய் பார்லமெண்ட்டில் போய் இனிமையான எதிரிகள்ங்கிறாங்க காங்கிரஸ் தேசிய இனங்களுக்கான எதிரி பாஜக மனித குலத்துக்கான எதிரி காமராஜர் சங்கர்லிங்கனார் மாப்போசி இவர் மூணு பேரையும் வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து புகழ்ந்துட்டு வரீங்க பேசிட்டு வரீங்க இது மூணு முறையும் ஒரு ஒருமித்தமாக எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லை முதல்ல தொடக்கத்தில் இது ஒரு கருத்தாக வைக்கப்படுது அதாவது நீங்கள் வந்து சங்கலகியினாரை கொண்டாடுறீங்க அவரை போட்டுருங்க அவர் எழுபத்தாறு நாட்கள் பட்டினி கிடந்து இறந்து போனாலும் தமிழ்நாடு பேருக்குன்னு சொல்லிட்டு அவர் காமராசர் ஆச்சலாக இருந்தார் காமராசரையும் கொண்டாடுறது அவரையும் கொண்டாடுறது எப்படி ஏற்படுதுங்கிற கேள்வி எழுப்புகிறாங்க நாம் வந்து தெளிவாக ஒன்று சொல்கிறோம் எமது முன்னோர்களை வந்து நாங்கள் வந்து எமது அடையாளங்களாக நிறுத்துகிறோம் என் முன்னோர்கள் வந்து பிழை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வரலை எல்லா முன்னோர்களையுமே ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு அவங்களோட விமர்சனம் வச்சு தான் நம்ம ஏற்கிறோம் காமராஜ் ஆட்சிலையும் பிழைகள் இருக்குது காமராஜ் ஆட்சியில் அவர் இறந்து போனது பிழை மிகப்பெரிய பிழை வரலாற்று தவறு தான் அது ஒன்றும் மறுக்க முடியாது காமராசர் வந்து எல்லை பிரிச்சு கொடுக்குறப்ப பெருந்தன்மையோட மேடு என்ன பள்ளம் த அது பிழை தான் இப்போ நீங்கள் மாபோசியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லை மீட்புள்ள வந்து சென்னை மீட்கிறதுக்கு ஒரு போராடினார் சென்னை மீட்டு கொடுத்தார் அதில் நம்ம வந்து நம்ம கொண்டாடுறோம் அவர் அதான் அதே நேரத்தில் இதே மாபோசி வந்து சமஸ்கிருதத்தை இந்த இந்துத்துவ கடைத்துலாம் ஆதரிச்சிருக்காரு அதுக்கும் இது இருக்குது நம்ம கக்கனை வந்து மனித புனிதனு கொண்டாடுறோம் அவரோட நேர்மையை பாராட்டுறோம் நேர்மையின் சிகரம் கொண்டாடுறோம் ஆனால் அதே நேரத்தில் அந்த கக்கன் உள்துறை அமைச்சராக்க அப்போ தான் மொழி போராட்டத்தில் வந்து அன்றைக்கி இளைஞர்கள் இறந்து கொடுக்குறாங்க இப்படி முன்னோர்கள்ட்ட பிழைகள் இருக்குது பா சிக்கல் இருக்குது நாம் என்ன சொல்கிறோம் ஐயா மணியரசர்கள் சொன்னது போல் சாதனைகள்லேருந்து வீரங்க இருப்போம் ஆனால் அவங்க செஞ்ச பிழைகள்லேருந்து பாடம் கருப்போங்கிறோம் முன்னோர்களோட சா சா சாதனைகள்லேருந்து வீரங்க இருப்போம் அவங்க செஞ்ச தவறுகள்லேருந்து பாடம் இருப்போங்கிறோம் இப்படி தான் எல்லா முன்னோர்களையும் பார்க்க வேண்டியிருக்குது ராஜராஜ சோழர்களாக இருக்கலாம் ராஜேந்திர சோழனாக இருக்கலாம் அவங்க தவறு செஞ்சால் தவறுகளை நாங்கள் ஏற்கிறோம் அந்த தவறுகளை அவர் வழி வழியே வர்ற வாரிசுகள் அந்த வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் செய்ய மாட்டோங்கிற ஏற்கிறோம் நாங்கள் பாடம் இருக்கிறோம் வரலாற்றை படிக்க அதனால் வடலாற்றில் நடந்த தவறுகளை மீண்டும் ஒரு முறை செய்யும் இன்ஸ்டன் சர்ச்சில் அப்படி என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அது தவறுன்னு தெரியுது நாங்கள் தவறை ஏற்கிறோம் இது தவறு தான் ஏற்கிறோம் ஆனால் வருங்காலத்தை இந்த பிள்ளைகள் செய்ய மாட்டோம் என் முன்னோர்கள் வந்து அப்படி இருந்திருக்கலாம் நாங்கள் சரியா போங்குறோம் இதான் இருக்கிறது இதில் வந்து பும்பல செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மாபோசி வந்து அமைதிப்படையை வந்து அன்றைக்கி போகிற காலத்தில் அவர் ஆதரிச்சிருக்கார் பின்னால் அதை உணர்ந்துக்கிட்டு அது தவறுன்னு உணர்ந்துக்கிட்டு பிரபாகரன் மாவீரம் நான் செஞ்சது வந்து பிழைதான்னு அவரே எழுதியிருக்காரு அது வந்து ஐயா பல நெடுமானோட புத்தகத்தை கூட குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்க வந்து மாபோசி அமைதிப்படையை ஆதரித்ததை இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறவங்க அதையே பேசுகிறவங்க அதுக்கு பிறகான காலத்தை காலகட்டத்தை பேசாதவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து நாம் இங்கே எடுக்கிற முழக்கங்கள் ராஜபக்சேவிற்கு கோபத்தை ஏற்படுத்தும் போராடாதீங்க ராஜபக்சேருக்கு கோபம் ஏற்படுத்தவர்களே செய்யாதீங்கன்னு கருணாநிதி பேசுனது காங்கிரஸ் அன்றைக்கி ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாம் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த காங்கிரஸ் துணையான நின்று நாற்பது பார்லமெண்ட் விற்பனை கொடுத்து பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடிச்சது இங்கே தமிழ்நாட்டில் போராட்டங்களை ஒடுக்கினது போராட்டங்களை சிறைப்படுத்தினது பேசினவங்களை தேசிய பாத்தாட்டத்தில் உள்ள போட்டது அன்னைக்கு நடந்த படுகொலையை வந்து காணொலிகளாக அச்சிட்டு குறைந்தெடுதாக போட்டவங்களை செயல்படுத்தினது ஈழங்கிற சொல்லையை பயன்படுத்தக்கூடாது தடை போட்டது முழுக்க ஒரு அச அவசர நிலைப்படுகிறது போல் அமல்படுத்துனது முத்துக்குமாரை தியாகத்தை இருட்டி பண்ணது முத்துக்குமார தொண்டு தொடர்ந்து பதினெட்டு பேர் இறந்து போனதையும் இருக்கடி பண்ணி கடன் துள்ளையா இறந்து போனா காதல் தொழில் இறந்து போனோன்னு எல்லாத்தையும் மடைமாற்றம் பண்ணது முத்துக்குமார இறந்த பிறகு ஏற்பட்ட எழுச்சியை வந்து அன்னைக்கு பள்ளிக்கழிவுக்கு உடமையை விட்டு முடக்குனது இப்படி செஞ்சதாலே யாரு இதெல்லாம் கருணாணி தானே இதையும் பேச மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் டெஸ்டோ மாநாடு போட்டவங்க தமிழ் சப்போர்ட்டட் ஆர்கனைசேஷன் டெஸ்டோ மாடு போட்டவங்க ஈழத்துல போர் அடந்து மக்கள் கொலை செய்படுற அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு தேவைப்படுச்சு உலகம் முழுக்க தமிழக குரல் அன்னைக்கு டெசோ ஏன் வாய்த்து இருக்கலை டெஸோங்கிற அன்னைக்கு ஏன் உயிர் பெறலை அது போர் முடிஞ்சு ரெண்டாண்டு பக்கம் உயிர் ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த தமிழக முதல்வர் அமைச்சர் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவங்க அவங்க தீர்மானம் போடுறாங்க ராஜபக்சே போர் கொற்றவாளி இலங்கை மீது பொருளாதார வரைக்கும் தீர்மானம் போட்டாங்க ஏன் கருணாநிதி ஆட்சியில் இருக்கப்போ போடலை ஏன் அதை செய்யலை செய்ய மாட்டாங்க இதுவரைக்கும் இவங்க கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை படுகொலை ஈழ மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்கிற கருத்தை பேசுமா இந்திரா காந்தி அமையார் வந்து எண்பதுகளே பேசினாங்க அன்னைக்கு நடந்த படுகொலையே இவங்க சம காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது நடந்து ஒரு இனமே அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு ரெண்டு லட்சம் மக்கள் செத்த பிறகு இதை பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க அப்போ என்ன தார்மீகம் இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு எதை பற்றி பேசுறதுன்னா இது இருக்குது இவங்க பிம்பரசல் செய்வதுங்கிறது திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா திமுக தான் பிம்பரசல் செய்யும் அண்ணாவிட ஒரு கோட்பாட்டம் ஒரு கொள்கையை வந்து திமுக கடைபிடிக்குதா அண்ணா சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நான் மதுவான கடை நடத்தி தான் ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் அந்த வருமானத்தில் அந்த ஆட்சி நிலைக்கும்னா நான் துண்டை உதவி தோளில் போட்டுவிட்டு நான் வீட்டை பார்க்க நடந்து போவேங்க நடை கட்டுவங்கிறார் அண்ணா சொல்கிறார் மது விளக்குக்காக நாடு முழுமைக்கும் பரப்புரை செய்வங்கிறார் இந்த மது விளக்கை வந்து இங்கே கொண்டு வராமல் விட்டது யார் முதல்ல வந்து கருணாநிதி தான் முதல்ல பற்று நெருப்பு வளையத்துக்குள்ளே நான் கற்புறுத்தை வச்சுட்ருக்க முடியாதுன்னு அன்னைக்கு வந்து இந்தியாவோட ரெண்டு மாநிலங்களில் தான் மது விளக்கு அமலில் இருந்துச்சு இன்னும் குஜராத் காந்த் காந்தி பிறந்த தேசம் இருந்துச்சு அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு மது விளக்கை உடச்சி மதுபான கடையை திறந்து விட்டது கருணாநிதி திரும்ப எம்ஜிஆர் வந்து மதுவிலக்க கொண்டு வர்றாரு கொண்டு கருணாநிதி கொண்டு வர்றாரு எம்ஜிஆர் கொண்டு வர கொண்டு வர்றாரு எம்ஜிஆர் கொண்டு வந்த என் தாயின் மீது ஆன ஒருபோதும் நான் இது பண்ண மாட்டேன்னார் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள திரும்ப ம மதுவிலக்க உடச்சி திரும்ப மதுபான கடை கொண்டு வந்துட்டார் அப்போ ரெண்டு கட்சி திமுக அதிமுக ரெண்டுமே கடைப்பிடிக்கல அண்ணா தான் சொல்கிறார் தங்கத்தை தவிட்டு குறிப்பதா வாக்கு காசு கொடுக்கலாமான்னு கேட்குறாரு இனி திமுக அதிமுக வாக்கு காசு வாங்கி கொடுத்துருக்குது கொடுத்து இருக்குது திருமங்கலம் பாரம்பலாம் ஸ்ரீரங்கம் பாரம்பலா ஆக்கனையில் பாரம்பலாம் பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்போ அண்ணாவோட எந்த கொள்கையுமே அவன் கடைப்பிடிக்கல அண்ணா வந்து அண்ணா முத முதலாக முதலமைச்சராக பதவியேற்க போகிறப்ப அவங்க மனைவி இருக்கிறாங்க ராணி இருக்கிறாங்க அவங்க தயாராகிறாங்க அழைச்சி போக மறுக்கிறாரு கட்சியாரங்க வந்து அண்ணியும் கூட தயாராக இருக்காங்களே அவங்களையும் கூப்பிட்டு போடாமேங்க கேட்குறப்ப ஆட்சிக்கும் வீட்டுக்கும் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு அண்ணா பதிவு பண்ணுறாரு இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் வெளிப்படையாக சொல்கிறார் வாரிசுன்னு இருந்தால் வரத்தான் செய்வாங்க வாரிசு அரசால் தடுக்க முடியாது அப்படின்னு இப்போ வாரிசுனா இருந்தால் வரத்தான் செய்வாங்கன்னா இது அண்ணாவை கொச்சப்படுத்துற வேலை இல்லையா அது வந்து எப்படி இதை எடுக்க முடியும் இந்த கருத்தை அப்போ முழுக்க முழுக்க பிம்பரசம் செய்வது திமுக தான் நாம் தமிழர் கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சி ஒரு தத்துவார்த்தத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு நாங்கள் தவ கொண்டு நாங்கள் அதை இருக்கோம் அப்போ எங்களை வந்து அவங்க இப்போ விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்தவித தார்மீக தகுதியோ அறுபதோ இல்லை இல்லையா அப்படி உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா நீங்கள் எல்லா தலைவரையும் நீங்கள் வந்து கையில் எடுக்கிறீங்க இல்லை வீரத்தமிழ் மொழின்னு வச்சிருக்கீங்க நாம் தமிழ்னு வச்சுருக்கீங்க ஒவ்வொரு தலைவருக்கும் நீங்கள் வந்து பிறந்தநாளோ இல்லை புகழ் வணக்கமோ செலுத்தி அதனால தான் அந்த கேள்வி வைக்கிறாங்க இல்லை இப்போ தமிழ் இனத்தில் பிறந்த என் முன்னோர்களை மூத்தவர்களை போற்ற வேண்டியது எங்கள் மரபு எங்கள் கடமை அதனால் செய்கிறோம் அவங்க செஞ்ச தவறுகளை அவங்க செஞ்ச பிள்ளைகளை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்பிக்கிறோம் இது தவறுகளை முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அந்த தவறை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது ஆனாலும் அவங்க செஞ்சதுல நம்ம பாராட்டணும் கொண்டாடணும் அவங்க வழியே போகிற நாம அந்த தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு நாங்கள் சொல்கிறோம் அதனால் அவர் கொண்டாடவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும் பெரியார் மீதும் அம்சமும் இருக்குது நாம் வந்து பெரியாரை எப்படி இருக்கிறோம்னா பெரியார் செஞ்ச பங்களிப்புகளை சமூகத்தில் படுத்திய தாக்கத்தை நம்ம ஒருபோதும் மறுக்கலை நம்ம ஏற்கிறோம் அவர் செஞ்ச பங்களிப்புகளை சாதி ஒழிப்பு காலத்தில் அவர் பெண்ணியை விடுதலைக்காக பண்ணது மற்ற எல்லா களங்களையும் பண்ண போராட்டங்களை நம்ம வந்து வரவேற்கலாம் தொலைதர்பு தான் பெரியாரோட பார்வையை அவர் என்ன சொன்னார்னா ஒரு கலகக்காரராக இருந்தார் அந்த காலத்தில் வந்து ஆதிக்கத்துக்கு ஒரு கிளர்ச்சியில் ஒரு கலகக்காரனாக தான் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டார் தன்னை நிலநிறுத்திக்கிட்டார் நம்ம பெரியார் ஒரு கலகக்காரராக ஒரு வந்து ஒரு அந்த களத்தில் ஒரு வீரியமான நின்ன ஒருத்தராக தான் பார்க்கணுமே ஒழிய அவரை கொண்ட மொழி பார்வையில் கொண்ட மொழிக்குள்ளே மொழியில் தேசிக்கொள்ள வச்சோம்னா அது அவரை தான் புரிஞ்சுக்காம இருக்கிறதா இருக்கும் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து கி வீரமணி வந்து மொழிவாரி மாநிலங்கள் உருவாகிறதுக்கு காரணம் வந்து தான் சொல்லி பேசிருக்காரு அவங்க பழக்கம் எல்லாத்துக்குமே பெரியார் தான் காரணம் வாங்க எது கேட்டாலும் தான் காரணம் அதுவுமே என்ன சொல்றது அது அதுவே பெரியாரை கொச்சப்படுத்துகிற வேலை தான் நம்ம பெரியாரோட பங்களிப்புகளை வந்து சொல்கிறது வேற மிகைப்படுத்தி ஒரு மிகப்பெம்ப கட்டுமானம் செய்யறப்போ அது உடஞ்சு போகிறப்ப எப்படி அவங்க சொல்லிட்டு போட்டும் நம்ம அதை கும்பாக்குள்ளே பாதிக்க விரும்பல ஏன்னால் அது வந்து வேறே மாதிரி கொண்டு போகப்படுது நம்ம பெரியார் விமர்சனம் பண்ணுறோம் அப்படி பெரியாரை நம்ம வழிகாட்டியே இருக்கட்டும் எல்லா மன்னர்களையும் போல ஷேகு வாரை போல் மார்க்ஸை போல் எல்லாரையும் போல இந்த சமூக விடுதலைக்காக பாடுபட்ட எல்லாரையும் போல பெரியாரையும் இருக்கிறோம் அவங்க செஞ்ச தவறுகளை வந்து நம்ம விமர்சனம் பண்ணுறோம் விமர்சனத்தை கன்னடத்தோட ஏற்கிறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது இந்த பெரியார் என்ன சொல்கிறேன்னா பெரியாரை வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக ஒரு பிம்பமாக முன்னிறுத்தது வந்து பெரியாருக்கே செய்கிற துரக்கம் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா உன் சாஸ்திரத்தை விட உன் சம்பிரதாயத்தை விட உன் வெங்காயம் விளக்கமத்தை விட எல்லாத்தையும் விட உன் அறிவு பெருசு அதை கேளுங்குறது இவங்க என்ன சொல்கிறாங்க பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதும் சொந்த புத்தி தேவையுங்கிறது வீரமணி பெரியார் எல்லாத்தையும் சுயபத்தி கொண்டே யோசிச்சுதான் நான் சொன்னாலும் கேட்காத உன் சுய அறிவுக்கு பிறந்தாத உடனே நான் சொன்னாலும் கேட்காத யார் சொன்னாலும் கேட்காதாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க பெரியார் சொன்னதே எனக்கு வேதம்ங்கிறாங்க இதுவே பெரியார் தானே பெரியாரை வந்து ஒரு பிம்பமாக கொண்டு போய் கட்டமைக்கிற வேலை தானே இப்போ நம்ம அதைத்தான் தான் எடுத்து சொல்கிறோம் அதை சொன்னால் தான் நம்ம பெரியாரை விமர்சனம் பண்ணுறோங்கிறாங்க பெரியாரை வந்து கொச்சைப்படுத்துவது நாம் இல்லை முழுக்க முழுக்க அந்த திராவிட இயக்கங்கள் தான் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது இதில் ஏற்கனவே வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இப்போ அதிகமாக வாங்குவீங்களா உள்ளாட்சி தலை வருமாங்கிறது முதல்ல கேள்வி இருக்குது சீக்கிரம் வரும்னு சொல்கிறீங்க ரெண்டு ஆண்டு மூணு ஆண்டுக்கு முடி வந்துக்கணும் அது வருமான்னு தெரில அது மாப்பா பழையராஜா ஜனவரி மாதம் தான் அதிகப்பேர் தருவங்குது அது எப்படின்னு தெரியல வர்றப்போ வரட்டும் நாம இது உள்ளாட்சி தலைங்கிறது இது கடைக்கோடி வரைக்கும் கட்சியை கொண்டு போய் சேர்த்து கிளை கட்டுமானம் சிகிச்சிற்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குறோம் ஆனால் அரசுகள் வந்து உள்ளாட்சி தள்ளி போட்டே இருக்குது வர்றப்போ நான் எங்கள் கட்சி இன்னமும் விரியமாக இன்னமும் கிளை பரப்பி இன்னும் வலிமையாக எழும் அதுக்கான வாய்ப்பை தான் நாங்கள் உள்ளாட்சி தலை பார்க்குறோம் இல்லை இந்த உள்ளாட்சி திறமையில் கூட்டணிக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்லை நாம உள்ள உள்ளோம் இல்லை நாம் தெளிவாக சொல்கிறோம் நம்ம கட்சி தொடங்கிய ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டு மாநாட்டில் அறிவித்ததா நம்ம திராவிட கட்சியோடு தேசிய கட்சியோடு யாரும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் நாம் ஒரு கூட்டணி இதை ஒரு கட்சியை ஏற்று கூட்டணிக்கு போகப்படுறதில்லை நாம் ஒரு தத்துவத்தை வைக்கிறோம் நம்ம ஒரு தத்துவத்தை வைக்கிறோம் கொள்கையை வைக்கிறோம் நம்ம ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஆட்சி அடுத்து ஒன்று ஒரு ஆட்சி செயற்பாட்டு வரைய வைக்கிறோம் இதை ஏற்றுக்கிட்டு எங்கள் தலைமையை ஏற்று ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நாங்கள் பர்சனல் செய்கிறோம் யோசிக்கிறோம் ஆலோசிக்கிறோம் மற்றபடி நாங்கள் ஒரு தலைமையை ஏற்றுப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை நாங்கள் விழுறோம் தோக்குறோம் கட்டலாம் வேறு அது அப்புறம் ஆனால் நாங்கள் எப்பயும் தனித்துவமாக சமரசம் இல்லாமல் எங்கள் பாதையில் அங்கே போவோம் அதில் வந்து யாரோட கூட்டணி இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை பாரதிய ஜனதாவை ரொம்ப கடுமையாக எதிர்க்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து சீமான் வந்து பாஜகவுக்கு போய் மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு ஒரு விமர்சனம் இருக்குது எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து இப்போ வந்து நாம் தமிழக கட்சி வந்து இவங்க குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்ப இவங்க ரெண்டு இதை கையாளுட்றாங்க ஒன்று இளை மலம் தான் ஈழ மலம்னு சொன்னார் இது ஒன்று இன்னொன்று வந்து பாஜக ஆதரிச்சார் பாஜக தான் பின்பலத்தை இயக்குது அப்படின்னு இந்த முதலில் இளைமலம் தான் ஈழமலன்னு சொன்னது எப்படின்னு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது அந்த காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து நாம் தமிழ் நிகழ்ச்சியே பிறகுல அண்ண ஒரு இயக்குநர் தான் இருந்தார் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா பேசுகிறாங்க என்னிடம் அதிகாரம் கிடச்சா இந்திரா காந்தி வந்து அன்னைக்கு படையனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை வங்காளதேசம்னு பிரித்து கொடுத்தது போல் நாம் தமிழத்தை பிடிச்சி தருவேன்னு பேசுகிறாங்க ஆனால் அது கெடுவாய்ப்பாக அன்றை ஜெயலலிதா கிட்ட அதிகாரம் போகல அவங்க முதலமைச்சராக பிரதமர் பிரதமராக முடியல அவ்வளோ பெரிய வலிமை அவங்கள்ட்ட பெறல அதனால் அது முடிஞ்சு போயிடுது அன்னைக்கு இளமலர்ந்தால் ஈழமலர்னு அண்ணன் பேசினப்ப அண்ணன் மட்டும் இல்லா நீ பாதராஜா பேசுனாங்க ஆர்கே சொல்லமணி இருந்தார் எல்லாருமே அந்த மடைகள் இருந்தாங்க திரைத்துறை சேர்ந்த இடமான கலைஞர்கள் எல்லாமே இருந்தாங்க அன்னைக்கு இருக்கிறப்ப அன்னைக்கு தலைவர் பிரபாகரன் கலந்துருந்தாங்க விடுதலை புலிகள் கலத்திருந்தாங்க உண்மையிலேயே அண்ணன் சொன்ன தவறுனா புலிகளே கண்டிச்சு அரிச்சு விட்டுருப்பாங்க தலைவர் கண்டிச்சிருப்பாரு ஆனால் எதார்த்தம் அன்னைக்கு சரியாக இருந்துச்சு ஆனால் அதை இந்த காலத்துக்கு பொருத்தி பார்க்குங்கிறது எப்படி ஏற்படுதுன்னு தெரில இன்றைக்கி அம்மையார் மம்தா பானர்ஜியை வந்து நாங்கள் வந்து ஆதரித்து பேசுகிறோம் ஆதரிச்சுன்னா அவங்க வந்து மத்திய அரசு ஆதிக்கத்தை எதிர்த்து எப்படி இருக்காங்கன்னா ஆதரித்து பேசுகிறோம் இன்றைக்கி ஒரு பத்தாண்டுக்கு பிறகு மம்தா பானர்ஜி பிரதமர் ஆகிட்டாங்க ஆன பிறகு இன்றைக்கி இவ்வளோ கொடுமையை செய்கிற மம்தா பானர்ஜியை அன்னைக்கே ஆதரித்து பேசினார் சீமான்னு சொன்னால் அது எப்படி பொருந்தாதோ அதே போல் தான் இதுவும் அதுபோல் இதில் வந்து ஒரு தவறான கருத்து வக்கம் செய்யப்படுது நீங்கள் அன்னைக்கு இளமில் தான் ஈழமலும் பேசுனது கூட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு போர் தந்திரம் தான் எப்படின்னா அண்ணா வந்து ஒரு ஒரு முழக்கத்தை வைக்கிறாரு எப்படின்னா என் நோக்கம் காங்கிரஸ் தான் நான் காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கு எதை வேணால் ஆயுதமாக எடுப்பேன் என் வீட்டில் பாம்பு புந்துட்டால் நான் அந்த தடி இந்த தடியும் பார்க்க மாட்டேன் ஏதாவது தடி எடுத்து அடிப்பேன் அதே போல் காங்கிரஸை வீழ்த்துவருக்கு நான் எதை வேணால் ஆயுதமாக எடுப்பேன் அது சுதந்திர கட்சியாக கூட இருக்கலாம் ராஜாஜியின் சுதந்திர கட்சியாக கூட இருக்கலாம்னாரு அதே போல் அன்றைக்கி காங்கிரஸ் வீழ்த்துவதுக்கு ஆயுதமாக எடுத்தோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதாவை ஆதரித்து பரப்புற செஞ்ச அந்த மேடைகளை கூட காங்கிரஸ் எதிர்த்து ரெட்டல் இல்லை மொட்டை கூட வாக்கு கேட்போம் சிறப்பு விளக்கம் கூட வாக்கு வைப்போம்னு அன்றைக்கி அதிமுக அதிமுகவுக்கு மட்டும் வாக்குல இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு தேமுதிகவுக்கு வாக்கு கட்டோம் கேட்டோம் காங்கிரஸ் அறுபது தொகுதி இருக்கும் மேலே என் காங்கிரஸ் தொகுதியில் போகிறா காங்கிரஸ் விழுத்துருக்கு ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டோம் இதான் அர்த்தம் உண்மை ஆனால் முழுசா மறைச்சி ஜெயலலிதாவுக்கு ப்ரப்ரேர் பண்ணாங்க ஜெயலலிதா ப்ரப்பேர் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் இந்த வாத வைக்கப்படுது இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேசினத்துக்கும் ஒரு பிரதித்துவம் தேவைப்படுது மற்ற மாநிலங்கள்லையும் இப்போ தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டை ஆளதுன்னு சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சி கூட நாங்கள் வேட்பாளர் எடுத்துகிறப்ப கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவங்க உறுதியை தாய்மொழியாக கொண்டவங்க எல்லாருக்கும் பிரதித்துவம் வழங்கணும் அதே போல் மகாராஷ்டிராவில் தமிழர்களுக்கு பிரதித்துவம் வேணுங்கிறப்ப ஒரு இனமான ஒரு தமிழர் ம தமிழ் செல்வன் அவரை ஆதரிக்கலாம் முடிவு பண்ணி அவர் வந்து எங்கள் மேடைகளில் எங்கள் மேடையில் நாங்கள் எந்த மேடையும் எங்கள் மேடையில் ஆதரித்து அவரை வந்து பிரணித்துவப்படுத்தினா நம்ம இந்த மணி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இதில் ஆதரித்தோம் அதே போல் தராவியில் வந்து வில்லம்பூ என்ன ஒரு தமிழர் ஆதரித்தோம் இதுதான் எதார்த்தம் ஆனால் பாஜக பரப்பிரம் பண்ணாங்க பாஜக பரப்புரை பண்ணாங்கன்னா பாஜகவுக்கு அடுத்த ஏற்றோ பாஜக சித்தாந்த ஏற்றோ பண்ணலை எங்களுக்கு பிரதித்துவம் வழங்க வேணுங்கிறதுனால அங்கே பரப்பரை பண்ணோம் தமிழர்களுக்கு இதுதான் விஷயம் இதில் பார்த்திங்கன்னா இதை வச்சு எங்களோட நம்பகத்துமை கேள்விக்கு உள்ளாக்க முயற்சி பண்ணுற இவங்கள்ட்ட நாம் கேள்வி எழுப்புகிறோம் பாஜகவை இந்த மண்ணில் நுழைவிட்டது யார் இன்றைக்கி காளுன்ற விடமாட்டம்னு சொல்கிற இந்த திராவிட இயக்கங்கள் முத முதல்ல தோரில் தூக்கி சுமந்ததே இவங்க தானே இன்றைக்கி ஹச்ராஜா வந்து என்ன ஹச்ராஜான்னு போட்டாலும் பக்கத்தில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுது அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார்ல அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கணத்தில் திமுக வாக்கு இருக்கா இல்லையா திமுக தானே ஆக்குச்சு இப்போ முடிஞ்ச பார்லமெண்ட் திட்டத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் தோற்று போனதுக்கு இது பெரியார் மண்ணு திராவிட மண்ணுங்கிறாங்க ஆனால் இதே சிபி ராதாகிருஷ்ணனை வெளில வச்சு அன்னைக்கு நல்ல கிணவு இதே திமுக தானே அப்போ அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க வாஜ்பாயோட கூட்டணி வச்சது யார் வாஜ்பாயோட திமுக ஏன் கூட்டணி வச்சுச்சு அன்னைக்கு பாஜக மத சரபற்ற கட்சியாக இருந்துச்சாங்கிற கேள்வி கேட்டால் அன்னைக்கு குறைந்தபட்சம் நாங்கள் கோரிக்கையை வச்சோம் என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் கோவில் போன்ற முழக்கங்கள் எடுக்க மாட்டாங்கிற வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் கூட்டணி வச்சோம் நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் அன்னைக்கு இங்கே பாஜக கிட்ட அதிகாரத்தை கொடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு ஏற்றிட்டு போனால் அது பின்னாலில் நாடு முழுமைக்கும் இந்த மதவாத கட்சிக்கு கிளைப்படுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைங்கிறது தெரியுமா தெரியாதா ரைட் எயிட் பர்சன்ட் ராங் பார்ட்டி தவற சரியான நபர் தவறான கட்சி இருக்கார் அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் ஆதரிச்சிங்க நீங்கள் சரியான நபர் தவறான கட்சி இருக்காருனா அந்த கட்சியே தவறாக இருக்குதா ஒரு மனுஷன் செய்ய இருக்காரா அப்போ சரியான ஒருத்தர் தவறான கட்சி இருக்காருனா நீங்கள் தனிப்பட்ட வாஜ்பாய் ஆதரிச்சிங்களா ஒட்டுமொத்த கட்சி ஆதரிச்சிங்களா அப்போ அன்றைக்கி ஆதரிச்சது பாபர் மசித் இடிக்கப்பட்ட பிறகு தான் பாஜகவோட திமுக கூட்டணி வச்சிச்சு குஜராத்தில் இன்றைக்கி மோடி எதிர்ப்பாக சொல்கிற திமுக மோடி குஜராத்தை இனப்படுகிறது எழுத்துனப்ப மூவாயிரம் இஸ்லாமிய மக்களை படுகொலை செஞ்சப்போ கூட்டணி இருந்தது இதே திமுக தான் அது அந்த மாநிலத்தோட உள் விவகாரம் அதை நாம் திரையிட முடியாதுன்னு பேசினவர் கருணாநிதி சான்று இருக்குது வைகோ ஆதரிச்சி பேசிக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வர்ற வரைக்கும் மோடி ஆதரிச்சி பேசுவது வைகோ அந்த கூட்டம்னு இருக்கார் அப்போ தான் விட்டுட்டு பாஜகவை வந்து இங்கே கொண்டாந்து விட்டமுறை விட்டுட்டு எங்களை கொண்ட பாஜகவோட பிடிமு அப்படின்னு தான் எப்படி இருக்க முடியும் நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம் தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு வெளிப்படையாக ஆரம்பிக்கிறோம் தேர்தல் மட்டிக்கிறோம் தேர்தல் பரப்புரை கடங்களை சொல்கிறோம் இதே திமுக சொல்லுமா திமுக இருக்கிற தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள்னு பேசுது காஷ்மீர் விவகாரத்தில் அந்த சிறப்பு சட்டம் அதிர்ச்சிப்பட்ட விவகாரத்தில் அப்படியே பல்ட் அடிச்சு விட பல்டி அடிக்குது எல்லாத்தையும் பல்ட் அடிக்குது இங்கே ஃபாசிஸ்ட்டுகள் பாஜக ஃபாசிஸ்ட்டுன்னு பேசிட்டு அங்கே போய் பார்லமெண்ட்டில் போய் இனிமையான எதிரிகள்ங்கிறாங்க இப்போ எல்லாத்தையுமே முன்னுக்கு முன்ன முரணாக இருந்து பாஜகவோட நெருங்கி வரதே திமுக தான் நாம் தமிழக இல்லை நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் காங்கிரஸ் தேசிய எதிரி பாஜக குலத்துக்கான எதிரி இந்துத்துவாங்கிற தத்துவம் மனித மருட சமூகத்துக்கு எதிரானது ஒரு காலத்தையும் சேர காங்கிரஸுக்கும் தமிழர்களுக்குமான பகை முப்பது ஆண்டுகளில் பகை ஆனால் காங்கிரஸுக்கும் பாஜகவான பகை ஆரிய திரா ஆரிய தமிழர் அந்த போர் மரப்போட தொடர்ச்சி நீச்சிங்கிறோம் அப்போ எந்த காலத்தையும் நாங்கள் சமரசம் நிற்கிறோம் இதுவே சான்று இது நாங்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட விளங்கிட்டு விளக்கிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் உறுதியாக இருக்கோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் நாங்கள் பாஜக வீழ்த்துவோம் வீழ்த்தி முடிப்போம் அன்னைக்கு ஆதி காலத்தில் பாட்டன் சேரன் செங்குட்டவங்க கலந்துட்டு திருமூலர் கலந்துட்டு வரலாறு வைகுந்தன் வரிசையாக ஆரியத்தை எழுத்துனாங்க எங்கள் முன்னோர்கள் அந்த வகையில் நாங்கள் எதிர்த்து நிற்போம் ஆரியத்தை தமிழையும் வீழ்த்து முடிக்கும் அவ்வளோதான்